ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதி வ்ளாக்ஸ். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒன் டே வந்து வ்ளாக் போடலை நேற்று, பிகாஸ் வந்து சண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். அதனால் அங்கே போயிட்டு வ்ளாக் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் முடியல, பிஸி ஆகிட்டேன். ஸோ வந்து சண்டே வ்ளாக் எடுக்க முடியல. சரி, இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, குழம்பு ரெசிபிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறேன், அதை வந்து வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர்ஸ் ரெசிபி. நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு காட்டுறவாங்க. இதுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எப்போவுமே குழம்புக்கு இந்த சைஸில் தான் கட் பண்ணுவேன். நீங்கள் இதை விட பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், சிறுசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தக்காளி, பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து, சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் தேங்காய் துருவலும் கொஞ்சம் போட்டு மிக்சியில் வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கடாயி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து எப்போவுமே நம்ம குழம்பு பொரியல் எது பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடணும், அப்போ தான் அதில் இருக்க வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகும். ஓகே, இதில் வந்து இப்போ நான் ஆயில் விடுறேன். ஓகே, இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து இந்த ஆயிலே நல்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிடணும், அதுக்கப்புறம் தான் குழம்புல ஆட் பண்ணணும். ஓகே, இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்கள், நான் வந்து வெண்டைக்காய் நல்லா வணக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து 1-2 வெண்டைக்காய் வந்து முத்தின வெண்டைக்காய் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது, பட் இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஓகே, இதை வந்து நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இங்கே வந்து அதே கடாயி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கடுகு போடக்கூடாது, தாளிப்புக்கு வெந்தயம் தான் போடணும். பாருங்கள், நான் வந்து 1 teaspoon வெந்தயம் போடுறேன். பாருங்கள், வெந்தயம் வந்து இப்படி கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த வெந்தயம் போட்டு தாளிக்கும் போதே நல்ல ஒரு அரோமா வரும், அது மாதிரி நல்ல புளிக்குழம்பு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வெந்தயம் போட்டு தாளிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும், கடுகு போட வேண்டாம், கடுகு போட தான் வெந்தயம் போட்டு போடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ், அதாவது ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வணக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இதில் வந்து புளிக்குழம்பு பொடி, நான் வந்து ஆச்சி புளிக்குழம்பு பொடி எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் ஆச்சி புளிக்குழம்பு பொடி ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொடியோட பச்சை வாடைலாம் போகிற வரையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணுங்கள். ஓகே, 2 மினிட்ஸ் நல்லா சாட்டை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி கரைசில இதில் விட போகிறேன்.
புளி கரைசல் விட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெண்டங்காவை வந்து வேக விடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஏன் நம்ம வந்து புளி கரைசல் இப்போவே ஊற்றுறோம்னா, அப்போதான் வந்து புளி கரைசல் இந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா காயில் பிடிக்கும், காயும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் புளி கரைசல் ஊற்றி இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு நல்லா இதை வந்து இந்த தண்ணி சுண்டுற வரையும் நல்லா வந்து வேக விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நல்லா கொதிக்கட்டும், தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வேகட்டும். ஓகே பாருங்கள், சமைச்சிட்ருக்கும் போது திடீர்னு இருட்டான மாதிரி இருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்தா நல்லா கருக்கள் போட்டிருக்கு. பாருங்கள் லைட்டாக இடி இடிச்சிட்ருக்கு. பட்டு மழை வருமா என்னன்னு தெரியாது. இங்கெல்லாம் மழை வருது, பட் என்ன கொஞ்சம் நேரம் தூறுது. ஒரு 5 மினிட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தூரும், அதுக்கப்புறம் நின்றுரும் அவ்வளோதான். பட் நல்லா கருக்கள் போட்டிருக்கு. எனக்கு வந்து மழையும் பெய்ய வேண்டாம், வெயிலும் அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி மோடமாகவே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கிளைமேட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஃபுல்லாக கருக்களாக இருக்குது. ஆ பாருங்கள், இதுக்கு அந்த பக்கமெல்லாம் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது பாருங்கள். ஓகே, சப்போஸ் மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஓகே பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இந்த மசாலாவோட வெண்டங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ப்ளஸ் தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 பல் சேர்த்துருக்கேன், அது கூட தேங்காய், அதை அந்த அரைச்ச விழுது வந்து ஆட் பண்ணிடலாம். அரைச்சி விழுதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் இது கூடவே சேர்த்து வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததையும் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு 10 ஆட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது கூட வந்து மறுபடியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் புளிக்குழம்பு பவுடர் ஆட் பண்ணும். இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் புளிக்குழம்பு பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே பாருங்கள் குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நல்லா சுண்டை வைக்கணும்னா சுண்டை வச்சுக்கோங்க, பட் இது போதும். ஓகே அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து பெஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் ரெசிபி, ரொம்ப சிம்பிள். இதுக்காக நம்ம எதுவும் அரைக்க தேவையில்லை, ஜஸ்ட் தேங்காயும் வெங்காயம் அரைச்சா போதும். ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே நான் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளிப் எடுக்கிறேன். பாய்.